ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராப்பர் வே டு ஹேண்டில் மணி. அதாவது நம்ம மணி இது வந்து ஒரு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம காசை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்ம செலவு, வரவு, நம்ம சேமிப்பு எல்லாமே இருக்கும். அதை பற்றி அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீக்கிரமாக. ஃபஸ்ட்டு வந்து பணத்தை நம்ம சரியாக கையாளலை அப்படின்னா நமக்கு வந்து கடன் வாங்க வேண்டியது இருக்கும், பெரிய பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பணத்தை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும், அதை எவ்வளோ ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுன்னா, பணம் பத்தும் செய்யும், பணம் வந்து நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம கஷ்டப்படும் போது ஹெல்ப்பாக இருக்கும். அதுவே நீங்கள் தேவையில்லாமல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு உங்களை ஒரு எமர்ஜென்சி டைமில் கூட நீங்கள் கடன் வாங்குவீங்க, அந்த கடன் அணைக்க இன்னொரு கடன், அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ பணம் சேமிக்கிறது, பணத்தை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, அவாய்ட் அன்னெசரி எக்ஸ்பென்ஸ். சில பேர் ஆடம்பரமாக வாழ்க்கைக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, திடீர்னு நமக்கு தேவையே இருக்காது, பக்கத்து வீட்டில் இருக்குது ஸோ நம்ம வீட்லேயே வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் மேட் வீடியோ மாதிரி தான், மேற்கு வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டில் நமக்கு அது தேவையான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது தேவையாக இருந்தால் மட்டும் வாங்குங்க, இல்லைனா வேணாம். அதே மாதிரி மல்லிகை லிஸ்ட்டு ஒரு நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி நம்ம ஒரு 2000 மட்டும் கையில் வச்சுக்கோங்க, அப்போ வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த 2000 மட்டும்தான் நம்ம செலவு பண்ணணும்னு தோணும். நம்ம கிட்ட காசு இருக்குன்றதுனால பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதே மாதிரி மளிகை சாமான்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது லிஸ்ட் எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா பார்க்குறதெல்லாம் இது நமக்கு தேவைப்படும், இது நமக்கு தேவைப்படும் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி எந்த ஜாமான் வீட்டில் இருக்குது இல்லைன்றதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு இந்த லிஸ்ட்டை போட்டுட்டு போங்க. ஏன்னா எல்லா மாதமும் கடுவு வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதத்துக்கு ஒரு 100 கிராம் வாங்கினீங்கன்னா அது அடுத்த மாதமும் வரும். ஸோ இந்த மாதம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இஎம்ஐயில் எக்காரணத்துக்கு எந்த பொருளையும் வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஈஸியாக தான் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம சேமித்து நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இதை வாங்கணும்னு சொல்லி. அப்புறம் அதுக்காக சேமித்து ஒரே இதெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹாப்பியாகவும் இருக்கும். நம்ம சேமித்த மாதத்தில் வாங்கணும், இஎம்ஐயும் அவாய்ட் பண்ணலாம். அடுத்து வந்து ஆடம்பர செலவு. எப்படி சொன்னால், இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், இன்னைக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கி ஆகணும் அப்படிலாம் கிடையாது. நல்ல ட்ரெஸ் போட்டு போனாலும் நம்மள கல்யாணத்தை மதிப்பாங்க தான். இது ரொம்ப முக்கியமான விசேஷத்துக்கு நம்ம வாங்கி தான் ஆகணும். அதை தவிர இப்போ எல்லா கல்யாணத்துக்கும் சில பேர் வாங்குவாங்க, இந்த ஜுவல் இருக்கணும், இந்த தான் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி ஆடம்பர செலவு, ரொம்ப தேவையில்லாததுக்கெலாம் செலவு பண்ணாதீங்க. அதுதான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டத்தில் போவோம். அது மாதிரி வீட்டில் இருக்க லேடிஸ் நினச்சாங்க, அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் நினச்சாங்கன்னா யார் எதை வேணால் நம்மளால் முடியும். ஒரு 5000 கூட நம்ம குடும்பத்தை நடத்த முடியும். அதுவே நம்ம சரியில்லை, அதாவது வீட்டில் இருக்க கேர்ள்ஸ் சரியில்லை அப்படின்னா சரியில்லைன்னு நான் தப்பாக சொல்லலை. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பியூட்டி பார்லர் போயிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இருந்தோன்னா நம்ம ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. தேவையாக இருக்கப்போ மந்த்லி ஒன்ஸ் இல்லை டுவைஸ் போனால், சரி மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒன்ஸ் போனால் கூட பரவாயில்ல. சில பேர் வந்து வீக்லி ஒன்ஸ்லாம் போவாங்க, அதெல்லாம் தவிர்த்துட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். அதேமாதிரி எப்படி சொல்கிறது, சினிமேட்டிக் லைஃப் நம்ம லைஃப்க்கு, அதாவது ரியல் லைஃப்க்கு செட்டே ஆகாது. நிறைய பேர் வந்து சினிமாவை பார்த்துட்டு இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு லைஃப் நம்மளும் வாழணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தோன்னா நம்ம வந்து பெரிய கஷ்டத்தில் தான் மாட்டிக்குவோம். அடுத்து வந்து கண்டிப்பாக ஒரு வீடுனா பட்ஜெட் கண்டிப்பாக இருக்கணும். எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு இந்த மந்த் பட்ஜெட் போட்டோம், அடுத்த மாதம் பட்ஜெட் போட்டு வாழணும்னா அந்த லைஃப் தான். ஏன்னா நம்ம நாட்டுக்கே பட்ஜெட் தேவைப்படும் போது, நம்ம ஒரு வீடுன்ற போது கண்டிப்பாக நமக்கு பட்ஜெட் தேவைப்படும். அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் ஏன் போடணும் அப்படின்னு சொல்லணும்னா, அப்போ தான் போன மாதம் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதம் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அனலைசிஸ் பண்ண தான் நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம முன்னேற்ற முடியும். அடுத்து வந்து முக்கியமாக நான் வந்து எதை சொல்லுவேன்னா, எது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எது எதுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். நம்ம தேவையில்லாததுக்கெலாம் அப்படி சொல்கிறது, சில பேர் அதான் சொல்கிறேன்ல, இப்போ பியூட்டி பார்லர்லாம் ரொம்ப அன்வான்ட் தான். எது தேவையோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து எல்லா மந்த்துமே அவங்க மேக்கப் கிட்டுக்காகவே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது என்ன, இந்த தேவையா இல்லையா அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க. கோல் ஃபிக்ஸிங் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. கோல் ஃபிக்ஸேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம ஃபஸ்ட்டு கோல் செட் பண்ணிக்கணும், இதை வாங்க போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ நமக்கு வந்து அதை சேமிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி கடன் தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க. வாங்கினாலும் கம்மியான இதுக்கு வாங்குங்க. எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு 10 பைசா வட்டிலாம் தயவு செஞ்சு வாங்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சம்பாதிக்கிறது வந்து கடன் அடைக்கிறதுலே சரியாக போகும். அதுமாதிரி சீட்டு கட்டுறது வந்து நல்ல இடமா அப்படின்னு பார்த்துட்டு
கட்டுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கொடுக்குறவங்க கூட அந்த ஆளுக்கிட்ட நல்லா எல்லாத்தையும் பேசிட்டு, அவங்க நல்லவங்களா, வீட்டை விட்டு ஓடி போக மாட்டாங்களா, இல்லை அவங்க அங்கே தான் இருப்பாங்களா, அந்த திருப்பி கொடுப்பாங்களான்னு அப்படி யோசிச்சுட்டு கொடுங்க. அடுத்து வந்து கோல்டு ஷீட்டு கட்டுறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். நமக்கு முடியுமா முடியாது, ஏன்னா பாதியிலே கட்டிட்டு அது உங்களுக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால் ஃபுல்லாக முடிக்க முடியுமா அந்த மாதிரி பார்த்து நல்லா ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல ஒன்றத்தில் பண்ணணும். சரி, நம்ம நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்க கூட நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. தெரியாமல் போய் இதில் காலை விட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஃப்ளாப் தான் ஆகும். ஸோ நல்லா தெரிஞ்சுட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி போங்க. அடுத்து வந்து ப்ராக்ரெஸ். நம்ம வந்து நம்ம இன்றைக்கி ஒரு ரூபா வச்சுருக்கோம், அது எப்படி நம்ம 2 ரூபாய் ஆக்கலாம் தான் பார்க்கணும். அதை எப்படி 50 காசு ஆக்கணும்னு பார்த்தோன்னா நம்ம வந்து நஷ்டத்தில் தான் போகும். ஸோ அதனால் வந்து நம்ம ப்ராக்ரஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு படிலேருந்து 2வது படிக்கு தான் போகணும், 3வது படின்னு போகணும். 1லேருந்து 2வது படிக்கு தயவு செஞ்சு வரவே கூடாது. சரி, 1லேருந்து 2க்கு தான் போகணும். ஏதாவது 2லேருந்து திருப்பி பேக்வேர்டில் வரவே வராதிங்க. உங்கள் ப்ராக்ரஸ் வந்து ரிச் ஆகிற ப்ராசஸ், அதாவது ரைசிங்காக தான் இருக்கணுமே தவிர டிக்ரீஸிங்கில் இருக்கவே கூடாது. அடுத்து வந்து உண்டியல் சேமிப்பு வந்து தயவு செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லித்தாங்க, குழந்தைங்களுக்கு. அப்புறம் நம்ம வந்து அதுவுமே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். அது வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது, அந்த காசை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா சொல்லணும். அது யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக வாங்கணுமே தவிர தேவையில்லாமல் வாங்கி செலவு பண்ணணும். நம்ம சின்ன வயசுலேருந்து இன்சிஸ்ட் பண்ணோம், அவங்க பெருசாகும் போது அதை எப்படி இது பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து நம்ம மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நமக்குள்ளே நம்ம செட் பண்ணிக்கணும். நம்மளால் சேவிங் பண்ண முடியுமா முடியாதா நம்ம செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம மைண்ட் ஃபிக்ஸேஷன் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோன்னு. அதே மாதிரி நான் வந்து வீட்டில் இருக்க லேடிஸை தான் நான் இதை வந்து மெயினாக சொல்வேன். ஏன்னா நம்ம கேர்ள்ஸ் நினச்சோன்னா நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாட்டால் கூட அவங்கள ரொம்ப பெருசாக வளர வைக்க முடியும். அதே மாதிரி அவங்க 1000 ரூபா சம்பாதிச்சாலும் நம்மளால் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். 1 கோடியில் சம்பாதிச்சா நம்ம ஒழுங்காக இல்லை, நம்ம ஆடம்பர செலவு பண்ணுறோம் அப்படின்னா, அது மணியை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுவோம். ஸோ நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. அதனால் இன்னிலேருந்து நல்லா எப்படி மணியை ஹேண்டில் பண்ணுறது நல்லா பிளான் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் ரொம்ப போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணாமல் ஜஸ்ட் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதும். பட் ஏன்னா நீங்கள் பார்க்கணுன்னா அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள், இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்க. நிறைய பேர் இப்போ ரம்மி சர்க்கிள்லாம் நான் நியூஸ்லாம் பார்த்தா ரொம்ப இதுவாக இருக்கும். ரம்மி சர்க்கிளில் விளையாடி மணி இது மாதிரி லூஸ் பண்ணுவாங்க, சில பேர் திடீர்னு சூசைட் பண்ணிப்பாங்க, அப்புறம் அவங்க ஃபேமிலி வந்து நடு ரோட்டில் நிற்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள், என்ன பிரச்சனை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பேசினாலே இது அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப போயிட்டு அவங்க நோண்டிகிட்டே இருந்தால் தான் பிரச்சனை. ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாமும் ஒரு மணி நம்ம வந்து அது ஒய்ஃபாக இருக்கணும்னா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம வந்து ஒய்ஃப் தான் நம்ம வீட்டை எப்படியோ வந்து ஹஸ்பண்ட் எதுவுமே பண்ண போகிறதில்ல, எப்படி சொல்கிறது, அவங்க வந்து பட்ஜெட் போட போகிறதில்ல, அவங்க கொடுக்குற காசை வச்சு நம்ம ரன் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுங்கள். அது நம்ம பட்ஜெட் எல்லார் வீட்லேயும் போடுறதில்ல, சொல்ல மேஜராக பாய்ஸ் போட மாட்டாங்க, கேர்ள்ஸ் தான் போடுவாங்க. அதுக்கு மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இதுதான் நான் சொல்ல வந்தேன் நான் ப்ராப்பர் வே ஆஃப் மணி ஹேண்டிங். இதெல்லாம் பண்ணாலே கண்டிப்பாக நம்மள முடியும். நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா சாரி. நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து நீங்கள் பாருங்கள் என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல, சரி நம்ம இதில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எதாவது தப்பாக மேபி எங்கேயாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதை வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வர்றது எல்லாருக்கும் இயல்பு தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.